தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபணி பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆரணி வட்டம் முல்லைவனம் என்கின்ற முள்ளிப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மண்டல அபிஷேக பூர்த்தி 1008 மகா சங்க அபிஷேக விழா மிக விமரிசையாக இன்று காலை சுமார் 11 மணி அளவில் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தான் பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். 1008 மகா சங்கம் பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் இருக்கு. அதாவது சாமிக்கு அபிஷேகம் பண்ண ஏற்பாடுகள் மிக தீவிரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த 1008 சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கின்னு இருக்கீங்க. இது இங்கே சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது. வேலூர் மாவட்டத்தில் ஐயப்பன் கோவிலில் இருந்த இந்த 1008 சங்கம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது, இவர் தான் சுயம்புவாக தோன்றிய ஆபத் சகாயேஸ்வரர். சரிங்களா, பாருங்க மிக அற்புதமாக இருக்கார் சிவனிங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க போவது தாயாருடைய சந்நிதியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மிக பிரம்மாண்டமாக அவ்வளோ அம்சமாக பார்த்தீங்கன்னா அம்பாள் நமக்கு காட்சி தரால். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கின்னு இருக்கீங்க. இதே போல் இந்த கோவிலில் இரண்டு சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கங்கள் இருந்ததா சொல்லப்படுது. ஒரு சிவலிங்கத்தை அந்த கருவறையில் வச்சுருக்காங்க. இன்னொரு சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சின்னதாக, இதுவும் பார்த்தீங்கன்னா சுயம்புவாக தோன்றிருந்தால் தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. கோவிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொட்டாய் மாதிரி போட்டிருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அந்த நந்திப்பும் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான நந்தி தான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.